எத்தனைய தீர்ப்புகள் எங்கள் பொதுச்செயலாளர் பொது செயலார் கோர்ட்டு தீர்ப்பு விடுறாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏத்துக்கொண்டமே பொதுச்செயலாளர் என்று வழக்கில் நிலுமையில் இருக்கும் பொழுது அதிமுக பொதுச்செயலாளர் என எடப்பாடி பழனிச்சாமி குறிப்பிடுவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது இது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல் ராஜூ பதில் அளித்துள்ளார் பொதுச் செய தீர்ப்புற தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏத்துக்கொண்டே பொதுச்செயலாளர் வந்து எழுத்துப்பூர்வமா ஒருத்தர் இவர பொதுச்செயலாளர் சொன்னா தான் அப்படின்னு இல்லை சொல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு மக்களால் தானே பாராட்டுறாங்க அவருடைய ஆட்சி நல்லா இருந்ததுப்பா இந்த மூணு ஆண்டுகள்ல ஒண்ணுமே செய்யல இந்த அரசு அப்படின்னு தானே சொல்றாங்க அப்படிதான மக்கள் பேசுறாங்க இந்த ஆட்சியை பற்றி இன்னைக்கு வந்து யாருக்கும் மக்கள் மத்தியிலும் சரி மாணவர்கள் அதிகாரி மத்தியிலும் எல்லா பேருக்கும் இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்துருச்சு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சரி ஏலபாடுகளுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி மருத்துவர்களுக்கும் சரி அந்த பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர்களுக்கும் சரி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை உடனே நிறைவேற்றுவோம் நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது அதே மாதிரி மாதம் மாதம் மின்கட்டண எடுப்போம் கட்டணத்தை கணக்கு எடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அது கூட எடுக்கல இப்ப கட்டணத்தை ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க கட்டண உயர்வு குறித்து ஆலோசனை பண்ணதுக்கே தையக்கா தக்கத்தக்க குதிச்சாங்க அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இதே நம் அன்பு முதலமைச்சர் தான் குறித்த இன்னைக்கு அவருடைய வளர்த்துல மூணு வருஷத்துல மூணு தடவை ஏற்றிட்டாங்க நீ அடுத்த வருஷம் ஏத்த போறாங்க இதுக்கு ஒரே திட்டம் இவங்க ஏத்தினதுனால உதய திட்டத்தில் கையெழுத்து அதுக்கு எங்க அமைச்சராக இருந்த தங்கமணி எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையாக சொல்லியிருக்க எங்க வாங்க ஒரே இடத்துல நம்ம வாதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்க அதுக்கேத்துக்கிற தயாரா கிடையாது மக்கள் மத்தியில இது சும்மா நாடகம் எதிர்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கருப்பு கூட பிடிக்கிறது கருப்பு பளுகுனை பிறக்க விடுறது ஆளுங்கட்சியானவொன்னே அவர் அடிக்கிறக்கு அவரை பிரதமரை கூட்டிட்டு வந்து தாஜா பண்றதுக்கு வெள்ளை கூட பிடிக்கிறது இது மாதிரி திமுகவுக்கு ச சர்வ சாதாரணமான நாடகம் எப்பவுமே அப்படிதான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க ஆளுங்கட்சியாகிட்டால் அதை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க செய்திகளை புள்ளது புல்ல தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க